வெல்கம் டு நியோ குக்கிங். இன்னைக்கு வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு கோஃப்தா கறி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கோஃப்தா கறினா நம்ம ஊரில் உருண்டை குழம்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படணும்னு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 175 கிராம் பேக்கு. இதில் வந்து 15-20 கோஃப்தா பால் வரும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த மாவுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம பால் ரெடி பண்ணி அதை கொஞ்சம் டஸ்ட் பண்ண தேவைப்படும். தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு நட்ஸு சேர்த்துருக்கேன். நட்ஸு இல்லைன்னா நீங்கள் வந்து காய்கறி கூட சேர்த்துக்கலாம், வெங்காயம் கேரட்டு அது கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து நட்ஸு சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் காய்கறி சேர்க்குறீங்கன்னா தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது, ஏன்னா காய்கறியிலே தண்ணி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் நட்ஸு சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, மாவு வந்து கட்டியாக இருக்கணும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து உருட்டினிங்கன்னா வந்து வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வந்துடும். மேலே லைட்டாக நீங்கள் டஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு இருந்தால் கூட அது வந்து சரியாயிடும். ஆனால் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து உருட்டணும். அப்படி இல்லைன்னா மேலே அந்த மாவு ஒட்டிட்டு அப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப அது வந்து தனியாக எண்ணெயில் வந்து கருப்பு கருப்பாகிடும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கருப்பாயிடும், அதுக்கப்புறமா வந்து உள்ளேயும் வேகவும் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தவாவில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம். இதை போட்டு நல்லா வந்து மிளகு சீரகம் வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 பூண்டு பல் வந்து இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி 1/2 இன்ச் அளவு இஞ்சி, இதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து 1 நிமிஷம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு முந்திரி பருப்பு, இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிளகாய் மல்லிலாம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் லைட்டாக வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த பேஸ்ட் வந்து நல்லா கொதிக்கணும், அதனால் வந்து நிறையா தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இதெல்லாம் அடியில் குடிச்சிடும். 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து லைட்டாக அதில் வந்து நம்ம என்ன தான் வதக்கினாலும் லைட்டாக பச்சை வாசனை இருக்கும், அந்த பச்சை வாசனை போனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் வந்து லைட்டாக தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கோஃப்தா பாலெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். கோஃப்தா வந்து நம்ம சாப்பிட்றப்ப அந்த கறி கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சாஃப்டாகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து மேலே உள்ள அந்த லேயர் வந்து சாஃப்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் சாப்பிட்ற டைமில் இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோஃப்தாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியோ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ.